தோழர்களே, ஆண்டுதோறும் மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய முறையில் இன்று நாம் இங்கு நடராசன், தாளமுத்து ஆகியோருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வழியாக 1965 300 பேருக்கு மேல் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஈகியருக்கும், 64 முதல் முதலாக தீக்குளிப்பை தொடங்கி வைத்த கிழப்பழுவூர் சின்னச்சாமி தொடங்கி மாணவன் சாரங்கபாணி வரை தீ குளித்தும் நஞ்சுண்டும் மடிந்த ஈகியருக்கும் வீர வணக்கம் செலுத்துகிறோம். இன்று இங்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவதைப் போலவே திருச்சியில் கீழப்படூர் சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் சமாதியில் அங்கே இன உணர்வாளர்கள், பல்வேறு அமைப்புகள் தம் வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். மயிலாடுதுறையில் சாரங்கபாணிக்கு நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது, அங்கேயும் வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். அதை போலவே திருப்பூரில் நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது, அங்கேயும் வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். பல்வேறு இடங்களில் படங்களை, மொழிப்போர் ஈகியர் படங்களை வைத்து தமிழ்நாடு முழுக்க வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகத்தான் மொழிப்போர் ஈகியரை தமிழகம் தழுவிய அளவில் பல்வேறு அமைப்புகளும் இன உணர்வாளர்களும் மொழி உணர்வாளர்களும் நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஒரு இன உணர்வு எழுச்சி காலம் இது. இன உணர்வு எழுச்சி காலம், உலகத்தில் தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழிக்காக செய்த உயிர் தியாகத்தைப் போல வேறு எந்த இனமும் இவ்வளவு எண்ணிக்கையில் உயிர் தியாகம் செய்ததில்லை. எந்த நாட்டை எடுத்தாலும் சரி, 65 மொழிப்போர் தொடங்கும் பொழுது நான் பள்ளிக்கு மாணவன், 11 வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். தஞ்சாவூரிலே சரபோஜி கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எடுத்த அந்த 25 ஜனவரி 1965 அன்று எடுத்த அந்த பேரணியில் நானும் ஒரு மாணவனாக கலந்து கொண்டேன். அதன் பிறகு நடந்த துப்பாக்கிச் சூடுகளில் காங்கிரஸ்காரர்கள் செய்த ரவுடித்தனங்களால் இறந்தவர்கள், தாக்கப்பட்டவர்கள் அதிகம். முதல் முதலாக மாணவன் ராஜேந்திரன் 1965 ஜனவரி 27 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டான். மாணவன் ராஜேந்திரன் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வுதான் தமிழ்நாடு முழுக்க மறுபடி அந்த போராட்டத்தை கிளர்ந்து எழச் செய்தது. 2 மாதங்களுக்கு மேல் அந்த போராட்டம் தொடர்ந்தது, நடந்தது. ஆனால் பிப்ரவரி 21 தாய்மொழி நாள் என்று ஒன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்பட்டு தாய்மொழி நாள் என்று பிப்ரவரி 21 கடைபிடிக்கப்படுகிறது. அது 100 பேர் தீ சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, 10 பேர் தீக்குளித்து நஞ்சுண்டும் மடிந்தார்களே, அந்த தமிழ் மொழி காக்க நடந்த போராட்ட நினைவு நாளா என்றால் இல்லை. வங்காள தேசத்தில் உருது மொழி திணிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து போராடிய சில பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவருடைய தாய்மொழி பற்றி போராட்டத்தை நாம் மதிக்கிறோம். அந்த நாள் தான் பிப்ரவரி 21. அது கிழக்கு பாகிஸ்தானாக ஒன்றுபட்ட பாகிஸ்தானில் இருந்தது. அந்த கிழக்கு பாகிஸ்தானில் உருது மொழியை மேற்கு பாகிஸ்தான் திணித்த பொழுது அதை எதிர்த்து போராடியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த நாள்தான் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு தாய்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டு ஐநா மன்றத்தால் இன்று கடைபிடிக்கப்படுகிறது, நாமும் கடைபிடிக்கிறோம். 38 மொழிப்போர் நடத்தியவர்கள், நடராசன் தாளமுத்துவை இழந்தவர்கள், 65 300 பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு இனம், 10 பேர் தீக்குளித்து நஞ்சுண்டு மடிந்த என இந்திய துணைக்கண்டத்தில் மொழிக்காக அல்லது சமூக நோக்கத்திற்காக தீக்குளித்து மடிந்தவன் முதல் முதலாக கீழப்படும் சின்னச்சாமி என்ற தமிழன். இன்றைக்கு அதன் பிறகு நம்ம முத்துக்குமார் தொடங்கி எவ்வளவோ பேர் தீக்குளித்து தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இவ்வளவு பெரிய போராட்டங்களிலே, வெவ்வேறு வித்தியாசமான போராட்டங்களை மொழிக்காக, இனத்துக்காக நடத்திய இந்த இனத்தின் தியாக நாள் எதுவும் தாய்மொழி நாளாக ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்படவில்லை. இதைத்தான் படிப்பனையாக சிந்திக்க வேண்டும். ஏன் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தவர்கள் மொழி போராட்டத்தை இன விடுதலை போராட்டத்தோடு இணைத்தார்கள்? மொழியும் இனமும் ஒன்று. இனம் உடல் என்றால் மொழி உயிர். இது இங்கே பிரிக்கப்பட்டது, ரெண்டும் இணைக்கப்படவில்லை. இங்கே குளறுபடிகள் செய்தார்கள். இல்லாத இந்தியன் என்று ஒரு இனத்தை சொன்னார்கள். நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று, இந்தியன் என்று ஒரு இனமும் கிடையாது, அவனுக்கு ஒரு மொழியும் கிடையாது. அதற்கு மாற்றாக திராவிடன் என்ற ஒரு இனத்தை சொன்னார்கள். திராவிடன் என்ற ஒரு இனமும் கிடையாது, ஒரு மொழியும் கிடையாது. நாம் எல்லாம் தமிழர்கள் தான். 5000 ஆண்டுகளாக நாம் நம்மை தமிழர்கள் என்று தான் அழைத்துக் கொள்கிறோம். ஆக நம்முடைய இன பெயர் கூட ஒழுங்காக சரியாக சொல்லப்படவில்லை.
தவறாக குழப்பப்பட்டது, இனப்பெயரே குழப்பப்பட்டது. இன விடுதலை, இந்த இன விடுதலை வேண்டும். மொழி விடுதலை என்பது இன விடுதலையோடு தொடர்புடையது. இனம் உடல் என்றால் மொழி உயிர். இது ரெண்டையும் பிரித்து இங்கே தான் நாம் பார்த்தோம். வெறும் மொழி பிரச்சனையாக அதை பார்த்தோம். வடக்கத்தியர்கள், வடவர்கள், இந்தி திணிப்பு என்பது ஒரு இன ஆதிக்க திணிப்பே தவிர வெறுமனே மொழி திணிப்பு மட்டுமல்ல, ஒரு இன ஆதிக்க திணிப்பு. அப்படிப்பட்ட இந்தி ஆதிக்க எதிர்ப்பு என்பது வெறும் மொழி எதிர்ப்பாக மட்டும் இங்கே இருந்தது, அது இன ஆதிக்க எதிர்ப்பு. தமிழ் மொழிக்கான போராட்டம் என்று இல்லாமல் இந்திக்கு பதிலாக ஆங்கிலம் என்று முன்வைத்தார்கள். நம்முடைய தலைவர் வைத்த கோளாறு அதுதான். இந்தி திணிக்கப்பட்ட பொழுது இந்தி வேண்டாம், எங்களுக்கு ஆங்கிலம் வேண்டும் என்றார்கள். நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் என்பதுதான் 65 கொடுக்கப்பட்ட முழக்கம். ஒருபோதும் இந்தி வேண்டாம், எப்போதும் எங்களுக்கு ஆங்கிலம் வேண்டும். இதற்காக தியாகம் செய்தான் தாளமுத்து நடராஜன், இதற்காக செத்தார்கள். தமிழ் மொழி அழிந்துவிடும் இந்தி வந்தால் என்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்கு செத்தார்கள். மாணவன் ராஜேந்திரன் மார்பை காட்டி குண்டேந்தினான் என்றால் இந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று தமிழை பாதுகாப்பாக செத்தானே தவிர ஆங்கிலத்தை கொண்டு வருவதற்கு அல்ல. ஆனால் இந்த தலைவர்கள், நம்முடைய தலைவர்கள் ஆங்கிலத்தை தான் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அதனாலதான் 65 கூட அம்மா அம்மாவாக இருந்தால், இன்றைக்கு அம்மா மம்மி ஆகிவிட்டாள். அப்பா அப்பாவாக இருந்தான் 65, இன்னைக்கு அப்பா டேடி ஆகிவிட்டான். தமிழே இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் யார் திணிப்பினால்? தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் இயக்கங்களுடைய தவறான மொழி கொள்கையினால், ஆங்கில அடிவருடி கொள்கையினாலே தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடராசன் தாளமுத்து இன்னுயிர் ஈந்தது, மாணவன் தியாக ராஜேந்திரனும் 300 தமிழர்களும் மார்பை காட்டி குண்டேந்தி மடிந்தது தமிழை பாதுகாக்க. எனவேதான் நாம் அந்த படிப்பினையிலிருந்து நம்முடைய தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி, இனம் நம்முடைய இனம் தமிழ் இனம், அதனுடைய உயிர் தமிழ் மொழி. மொழி விடுதலை என்பது இன விடுதலையோடு சேர்ந்தது. தமிழ்நாடு விடுதலை அடைவதுதான் உண்மையான மொழி காப்பே தவிர, இந்தியாவுக்கு அடிமையாக தமிழ்நாடு இருந்து கொண்டு தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட கொள்கைகளைத்தான் இந்த கல்லறையிலே உறுதியாக ஏற்க வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டுமானால் தமிழ் இனம் ஆளும் இனமாக மாற வேண்டும். இந்தியாவுக்கு அடிமை இனமாக இருக்கக்கூடாது. சின்னஞ்சிறு நாடுகள் 60 லட்சம் 50 லட்சம் பேரெல்லாம் ஒரு நாட்டை வைத்துக் கொண்டு அவன் மொழி ஆள்கிறது, ஐநாவில் அங்கம் வகிக்கிறது. 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்முடைய மொழியும் ஆள வேண்டும், இனமும் ஆள வேண்டும். அதுதான் தமிழ் தேச விடுதலை. தமிழ் தேச குடியரசு அமைப்போம் என்று உறுதியேற்று இருக்கிறோம். அப்பொழுதுதான் தமிழ் கல்வி மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதி மொழியாக இங்கே விளங்கும் உலகத்தின் முதல் மொழியாகிய தமிழ் உண்மையில் உலக அரங்கிலே மேலே வரும். தமிழன் வாழ்வு பெறுவான், தன்மானம் பெறுவான், எல்லா விடுதலையும் அவனுக்கு சேர்ந்து வரும் என்று கூறி, இந்த மொழிப்போர் நாளிலே மொழி விடுதலைக்கும் இன விடுதலைக்கும் தமிழ் தேச விடுதலைக்கும் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்று தமிழ் தேச பொது உடைமை கட்சி மீண்டும் உறுதியேற்கிறது. மொழிப்போர் ஈகியர் புகழ், மொழிப்போர் ஈகியர் புகழ், மொழிப்போர் ஈகியர் புகழ். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை, ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை, ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை, ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை. தமிழே இங்கே ஆட்சி மொழி, தமிழே இங்கே ஆட்சி மொழி, தமிழே இங்கு கல்வி மொழி, தமிழே இங்கே கல்வி மொழி, தமிழே இங்கு நீதி மொழி, தமிழே இங்கு நீதி மொழி. இதுவே எங்கள் ஒருமொழி கொள்கை, இதுவே எங்கள் ஒருமொழி கொள்கை, இதுவே எங்கள் ஒருமொழி கொள்கை, இதுவே எங்கள் ஒருமொழி கொள்கை. ஒருமொழி கொள்கை வெல்ல வேண்டுமெனில், ஒருமொழி கொள்கை வெல்ல வேண்டுமெனில் தமிழ் தேசம் அமைய வேண்டும், தமிழ் தேசம் அமைய வேண்டும், தமிழ் தேச குடியரசு அமைய வேண்டும், தமிழ் தேச குடியரசு அமைய வேண்டும். மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம், மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம், மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம்.